வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தமிழ் மக்கள் பலமான கூட்டணி ஒன்றை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டுமென்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் கூட்டணியின் வேட்பாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று கிளிநொச்சி திருநகரில் அமைந்துள்ள கட்சியின் தேர்தல் அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி மீது இருந்த நம்பிக்கை படிப்படியாக குறைவடைந்து வருகின்றது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 113 ஆசனங்களை எடுக்காவிட்டால் இவர்கள் ஏனைய கட்சிகளிடம் இருந்து ஆதரவு கோரும் நிலை ஏற்படலாம். அவ்வாறு ஆதரவு கோரும் போது ஊழல்வாதிகள் உள்வாங்கப்படலாம் என்று குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைக்கக்கூடாது. தமிழ் மக்கள் ஒரு பலமிக்கு அமைப்பாக தமிழ் மக்கள் நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் என்றார். கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் பிரச்சார கூட்டம் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பங்கு பெற்றலுடன் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் கருத்து தெரிவித்த பிரதமர், கடந்த 21ஆம் தேதி ஜனாதிபதி அன்ரகுமார் ரத்னநாயக்க அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் பல வருட காலமாக மூடப்பட்டிருந்த ஜனாதிபதி மாளிகையின் சுற்றுவட்ட வீதியை மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ள அதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி வசாவிளான் வீதியையும் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்னும் பல வீதிகள் மக்கள் பயன்பாட்டுக்காக கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும், அது மட்டுமன்றி மக்களின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தாம் திசை காட்டி சின்னத்துடன் இணைந்து பயணிக்க இருப்பதாகவும், எம்மை நாடாளுமன்றம் அனுப்புவதற்கு மக்களை வாக்குகள் அளிக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்து வரும் நிலையில் அவர்களும் தாம் அரசாங்கத்துடன் இணைந்து பயணிக்க உள்ளதாகவும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாகவும் கூறி வருகின்றனர். மன்னிக்கவும், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் 25 அமைச்சர்களை பதவியை வகிப்பார்கள் எனவும், அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களாகவே இருப்பார்கள் எனவும், இதைவிட வேறு எவரும் எமது கட்சியில் இணைத்துக் கொள்ளவோ அவர்களுக்கு அமைச்சு பதவி வழங்குவதற்கு தயாராக இல்லை என அவர்களுக்கு ஜனாதிபதி கூறியுள்ளார் எனவும் அவர் இதன் போது தெரிவித்தார். அது மட்டுமின்றி வட மாகாணத்திலும் சரி, இலங்கையில் எப்பாகத்திலும் போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. வெளிநாடுகளில் இருந்தே இதனை கொண்டு வந்து எமது பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் எதிர்காலத்தையே அழித்து வருகின்றனர். எமது அரசாங்கத்தில் இவற்றுக்கெல்லாம் ஓர் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அனுறு அரசாங்கத்தால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான வேஷங்களை கண்டு மக்கள் ஏமாறக்கூடாது என யாழ் தேர்தல் மாவட்டத்தின் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிடும் முதன்மை வேட்பாளரான டேவிட் நவரத்னராஜ் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த 2005 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களித்து அவர் ஜனாதிபதியாக இருந்தால் அழிவுகள் ஏற்பட்டு இருக்காது. பலர் அவர் நரைத்தனம் உடையவர் என நினைக்கின்றார்கள். அரசியலில் நரைத்தனம் இருப்பதனை பிழை என்று நாங்கள் நினைக்கவில்லை. நரைத்தனமான கோணத்தில் இருந்ததால் தான் குறுகிய காலத்தில் நாட்டை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீட்டவர். இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவுடன் நின்ற பலர் தங்கள் சுய நலத்திற்காக பிரிந்து சென்றுள்ளனர். இப்போ கூட ஜேவிபியினர் ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டங்களையே தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்றனர். அவர்களால் புதிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியவில்லை. இன்றைக்கு முட்டை விலை, அரிசி விலை, தேங்காய் விலை என்பன கூடியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவால் குறைக்கப்பட்ட விலைகள் தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. இப்படியே சென்று இந்த ஆட்சி இன்னும் 6 மாத கால பகுதிக்குள் கவிழ்ந்துவிடும். மக்களின் அத்தியாவசிய பொருளான அரிசியின் விலையை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. முட்டையின் விலையை குறைப்பதாக இருந்தால் கோழிகளுக்கான தேனீயின் விலையை முதலில் குறைக்க வேண்டும். தேனீ விலையை குறைக்காது முட்டை விலையை குறைக்க முடியாது. மக்கள்
எதிர்பார்த்தது அனுபவ அரசியலை. ஜேவிபிக்கு வந்தது ஒரு அலை. அந்த அலை இப்ப இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் ஜனாதிபதி தற்போது பிரச்சாரங்களுக்கு ஓடுகிறார். ஜனாதிபதியாகி ஒரு மாத கால பகுதிக்குள் சுமார் 60,000 கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளனர். கார் களவு எடுத்தவனையோ உதிரி பாகங்களை கொண்டு வந்து காரை பொருத்தியவனையோ பிடிக்க போலீஸ் போதும். அதற்கு ஏன் ஜனாதிபதி? அனுர அரசாங்கத்தால் ஏதோ மாற்றமும் ஏற்படவில்லை. பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான வேஷங்களை கண்டு மக்கள் ஏமாறக்கூடாது. 2 வருட கால பகுதிக்குள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு கூட பலதை செய்துள்ளார். பல ஏக்கர் காணிகளை மக்களிடம் மீள கையளித்துள்ளனர். அண்மையில் விடுவிக்கப்பட்ட பலாலி அச்சுவேலி வீதி கூட ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சியால் தான் விடுவிக்கப்பட்டது. ஒரே இரவில் காணி விடுவிப்பு சாத்தியமில்லை. தற்போது வழங்கப்படும் கடவுச்சீட்டு ரணில் விக்ரமசிங்கவின் சிந்தனையில் உதித்தது. தமிழ் மக்களின் கலாச்சாரங்கள் அதில் உள்ளடக்கியது கூட ரணில் விக்ரமசிங்கவே என்றார். 2024 கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ இணையதளமான www.donets.lk அல்லது www.onlineexam.gov.lkoeic என்ற இணையவழியூடாக அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என நேற்றைய தினம் பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் தங்களின் பரீட்சை விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் ஊடாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், அதேவேளை தனியார் விண்ணப்பதாரர்கள் தனிப்பட்ட முறையில் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இணையவழி ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும். அதே நேரம் இந்த வகையான கால நீடிப்புகளும் பரீட்சார்த்திகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 0112-7842-08 அல்லது 0111-8453-7 மற்றும் 0111-8595-922 என்ற தொலைபேசி இலக்கங்கள் அல்லது gceolexams@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலம் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தான் ஓய்வு எடுப்பதற்காக வெளிநாடு செல்லவுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வேறொரு பதவிக்காக வெளிநாடு செல்கின்றாரா என கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை என பதிலளித்து அவர் ஓய்வு எடுப்பதற்காக வெளிநாடு செல்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பல விரிவுரைகளுக்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஆர்கிட் வளாகத்தில் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே 29 போர் விமானம் கீழே வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அடம்பூரில் இருந்து விமானம் புறப்பட்டு பயிற்சிக்காக ஆக்ராவுக்கு சென்று கொண்டிருந்த போது இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானம் தரையில் வீழ்ந்து தீப்பிடித்த போது விமானி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார். உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 60வது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இன்று இடம்பெறவுள்ளது. அந்த நாட்டின் நேரப்படி 5ஆம் தேதி காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாகாணங்கள் உள்ள நிலையில் மாகாணங்களின் புவியியல் அமைப்பின்படி கிழக்கு, மத்திய பகுதி, மலைப்பகுதி, பசிபிக் பகுதி என 4 வகையான நேர விகிதங்கள் பின்பற்றப்படுகின்றன. இதன்படி அமெரிக்க மாகாணங்களுக்கு இடையே 1 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை வித்தியாசம் நிலவுகின்றது. அமெரிக்காவின் 50 மாகாணங்களில் அரிசோனா, ஜோர்ஜியா, மிக்சிகன், நெவோடா, நார்த் கரோலினா, பென்சில்வேனியா, விஸ்கான்சின் ஆகியவை அணிமாறும் மாகாணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 7 மாகாணங்களின் மக்கள் ஒருமுறை குடியரசு கட்சிக்கும் மறுமுறை ஜனநாயக கட்சிக்கும் மாறி மாறி வாக்களிக்கின்றனர். இந்த மாகாணங்களில் அட்லாஸ் இன்டெல் என்ற நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தியிருந்த நிலையில் அரிசோனாவில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்புக்கு 51.9
வீதம் பேரும், ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலாவுக்கு 45.1% பேரும் ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெவாடாவில் ட்ரம்புக்கு 51% பேரும், கமலாவுக்கு 45.9% பேரும், நார்த் கரோலினாவில் ட்ரம்புக்கு 50.4% பேரும், கமலாவுக்கு 46.8% பேரும் ஆதரவு தெரிவித்தனர். இதர 4 மாகாணங்களிலும் ட்ரம்ப் முன்னிலையில் இருக்கின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்காக 186.5 மில்லியன் பேர் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்களில் இதுவரை 78 மில்லியன் பேர் வாக்களித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டியில் விளையாட பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்டு ஒருநாள் தொடரில் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மெல்போர்னில் நேற்று இடம்பெற்றது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. அதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 46.4 பந்து பரிமாற்றங்களில் சகல இலக்குகளையும் இழந்து 203 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அதிகபட்சமாக பாகிஸ்தான் அணியின் தலைவர் முகமது ரிஸ்வான் 44 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்து வீச்சு சார்பில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டார்க் 3 இலக்குகளை வீழ்த்தியிருந்தார். 204 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 33.3 பந்து பரிமாற்றங்கள் முடிவில் 8 இலக்கினை இழந்து 204 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 7 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலிய அணி தடுமாறிய நிலையில் களத்திற்குள் இறங்கிய அணித் தலைவர் பேட் கம்மின்ஸ் நிதானமாக விளையாடி 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியை வெற்றி பெற வைத்தார். பாகிஸ்தான் சார்பில் காரிஸ் ராவுத் 3 இலக்குகளை வீழ்த்தியுள்ளார். இவ்வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்டு ஒருநாள் தொடரில் 1-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.